மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரைக்கு நீங்கள்தான் பொழுதுபோக்கு என பேரவையில் அமைச்சர் கூறியது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு நகைச்சுவையாக பதிலளித்து பேசினார். பொதுவா வளர்ந்த மாநிலங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, இப்ப மட்டும் இந்த குறைத்து கொடுக்கிற வளர்ந்த மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான டாக்ஸிகள் வருவாயை வந்து மத்திய அரசு பெறுவது வழக்கமான ஒன்று. ஆனா வளர்ந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு என்பது குறைவாக இருக்கும். இதிலேயே கட்டமைப்பு குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பீகார், இப்போ பீகார் போன்ற மாநிலங்கள், மற்றும் அதற்கான சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வருவாய் இல்லைனாலும் கூட இந்திய நாடு ஒருமைப்பாடை உடைய நாடாக இருப்பதனால் 14வது நிதிக்குழு வரும் பொழுதே நாங்கள் அதிகமாக நிதியை எங்கள் வருவாயை பெற்றுக்கொண்டு நீங்கள் குறைந்த ஒரு அளவுக்கு தான் எங்களுக்கு வந்து அந்த பெற்ற வரி வருவாயிலிருந்து எங்களுக்கு கொடுக்கிறீர்கள், கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் ஆணித்தரமாக கூறினார். அதைத்தான் இன்றைக்கு அவர் பாரத பிரதமர் இடத்துல மொழித்துரைக்கிறார். வேற ஒன்றும் புதிதாக முதலமைச்சர் ஒன்று பெரிய கோரிக்கையை முதலமைச்சராக கொடுக்கல. அவங்க சொன்னது ரெண்டும் பார்த்தீங்கன்னா, இது முதல் இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் இந்த நீட்டு தேர்வும் வருவதற்கு காரணமானது திமுக. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்க ஆதரிக்க போற காங்கிரஸ் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வர்ற ராஜ்யசபாவில் ஆதரிக்க போற காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. இந்த ஆட்சி ஓராண்டுகளில் நிறைய அரியர்ஸ் தான் வச்சுருக்கே ஒழிய பாஸ் பண்ணவும் இல்லை. ரொம்ப ஃபெயிலாக இருக்குது நிறைய சொன்ன திட்டங்கள்லாம். இப்போ மதுரைக்கே எடுத்துக்கோங்க, இன்றைக்கி நம்ம ரயில்வே இதை தொடங்கியிருக்கோம், மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவோம்னு. இப்போ பாரதபுரம் முன்பாக மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வருவோன்னு முதலமைச்சர் கோரிக்கை வச்சுருக்கலாம் இல்லையா. மதுரை மக்கள் மீது அன்பு பாசம் இருந்ததா, தென் மாவட்ட மக்கள் மீது பாசம் இருந்தால் அந்த கோரிக்கை வைத்திருக்கலாம். ரெண்டாவது, இவங்களே 442வது தேர்தல் அறிக்கையில் என்ன சுட்டி காட்டினாங்க, மத்திய அரசு வந்து ரயில்வே போக்குவரத்து மூலமாக செய்யாவிட்டாலும் கூட மாநில அரசு முயற்சி எடுத்து மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு ஒரு ரயில்வே ரயில்வே புதிய வழித்தடத்தை உருவாக்குமோ, அதேமாதிரி மதுரை பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து காரைக்குடிக்கு சிவகங்கை வழியாக மேலூர் சிவகங்கை காரைக்குடிக்கு இந்த மாதிரி புதிய ரயில் தடத்தை உருவாக்குன்னு சொன்னாங்க, மெட்ரோ ரயில்வே திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. எந்ததையுமே இவங்க கோரிக்கையாக முதல்வர் வைப்பான்னு தான் நான் கடைசி வரைக்கும் முதல்வர் மத்தியில் நம்ம முதல்வர் கோரிக்கை வைப்பார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கோரிக்கையே வைக்கலை, அதை பற்றியே பேசலை. தென் மாவட்ட மக்களவே அவர் மறந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன் முதலமைச்சர். இந்த ரவுடிசம் அதிகமாக போகிறதுக்கு காரணமே திமுகவில் இருக்கிற முக்கியஸ்தர்கள்லாம் வந்து ரவுடிசர்களுக்கு கூட துணையாக இருக்கிறார். காவல்துறையினுடைய அவருடைய பிடியிலிருந்து விடுவதற்கு ஒரு இரும்பு குணம் அன்று அடக்குவதற்கு தடக்கல்லாக இருப்பவர்கள் திமுகவில் இருக்க முக்கிய நிர்வாகிகள். பார், எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நம்முடைய முன்னாள் சந்திரபாபு நாயுடு அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், ஆந்திராவுடைய முதலமைச்சர், அரிசி கடத்தல் நடக்கிறது. முதலமைச்சருக்கே கடிதம் எழுதியிருக்க, விலாபாரியாக இருக்க, எந்தெந்த வழியாக அரிசி கடத்தல் நடத்தப்படுகிறது, ரேஷன் அரிசி எந்தெந்த பகுதியாக வணிக மூலமாக ஆந்திரா மூலமாக கர்நாடகா ஆந்திராவுக்கு கடத்தப்படுகிறது என்பதை விலாபாரியாக கடிதம் மூலமாக எழுதியிருக்கிறார். இதுவரை 10 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம், இது மாதிரி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? தமிழகமுக்கு ஒரு படி அரிசி கூட போகாத அளவுக்கு அம்மாவுடைய அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. இன்றைக்கி டிஜிபி புதிதாக அறிவிக்கிறார், இரும்பு அதை வந்து யாராக இருந்தாலும் அவர் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். ஏன் இதுக்கு முன்னால் என்ன செஞ்சார்? ஒரு மாநிலத்தில் இருந்து அரிசிகள் இதுக்கு கடத்தப்படுவதற்கு யார் காரணம்? முக்கிய புள்ளிகள் திமுக அதுக்கு பின்பலமாக இருக்கிறார். பொதுவாகவே தமிழகத்துக்கே பொழுதுபோக்கு திமுக, திமுக முதலமைச்சர் தமிழகத்துக்கே பொழுதுபோக்கு. இன்னைக்கு நான் கேட்டதுல எந்த தவறும் கிடையாது. நான் கேட்டது என்னன்னா, மதுரை மக்களுக்கு பொழுதுபோக்கு இடம் இல்லை. இன்னைக்கு ஊடக நீங்க இருக்கிறீங்க, நான் கேட்கிறேன் எங்கே நமக்குன்னு பொழுதுபோக்கு இடம் இருக்கு? இது சுற்றுலாத்தலம். எனவே நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிற கட்டமைப்பு வசதி உருவாக்கி இருக்கிற நம்முடைய இந்த மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஒரு நம்முடைய லேசர் ஷோ நடத்துங்க. அது மட்டுமல்ல, மதுரையில் இருக்கிற முக்கிய சமணர்கள் வாழ்ந்த குகை இருக்கிறது, அகழ்வார் ஆராய்ச்சி நடக்கிற கீழடி இருக்கிறது. அது மட்டுமல்ல, மதுரையில் பார்க்க வேண்டிய திருக்கோயில்கள் இதையெல்லாம் உள்ளடக்கி நம்முடைய சுற்றுலாத்துறை மூலமாக ஒரு நாள்தோறும் பேருந்தை ஏற்பாடு செய்யணும், வளர்ச்சி பணிகள் கூடுதலாக நம்முடைய சுற்றுலாத்துறைக்கு நல்ல பெயர் கிடைக்கும், கூடுதலாக அவருக்கு வருமானம் கிடைக்கும்னு நான் சொன்னேன். அதை அந்த அமைச்சர் ஏற்றுக்கிட்டார். ஆனால் தென்னரசு அவர்கள் அவர் என்ன ஏதோ சொல்கிற மாதிரி ஜோக் அடிக்கிற மாதிரி
இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு தமிழகத்துல ஒரு ஆண்டுகளா பார்த்தா இன்னைக்கு திமுக தான் வந்து பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கே ஒழிய ஒன்றும் இல்லை.